ரோஹித பொஹல்லா கமபை இலங்கைக்கு மீள அளித்தோம், ஜனாதிபதி தெரிவிப்பு. ஆசியில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி பண மோசடி செய்தவர் கைது. பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் நடவடிக்கையை கண்டிக்கிறோம், நிமல்கா பெர்னாண்டோ காட்டம். தேர்தல் நிறைவடைந்த பின்னர் வெளிநாடு செல்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. விசா இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வெளிநாட்டு பிரஜைகள் இருவர் கைது. புதிய அரசின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்களை தனிப்பட்ட பணியாளர்களாக்க முடியாது, பிரதமர் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பிரித்தானியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ரோஹித பொஹல்லாகம இலங்கைக்கு திருப்பி அழைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் பணிபுரிந்த நபர் ஒருவர் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து உயர்ஸ்தானிகரை இலங்கைக்கு மீள அழைத்துள்ளதாக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி தெரிவித்தார். எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்களை அனுமதிக்க மாட்டோம், அரசியல் நியமனங்களை அனுமதிக்க மாட்டோம், தூதுவர் உயர்ஸ்தானிகர்கள் மாத்திரமல்லாமல் தூதரக பணியாளர்கள் பலரும் மீள அழைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். அநேகமானவர்கள் அரசியல்வாதிகளின் குடும்பத்தவர்கள் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக மொரட்டுவை போலீசார் தெரிவித்தனர். மொரட்டுவை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கம்பகா பிரதேசத்தில் வசிக்கும் 64 வயதான நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசு நிர்வாகம் தொடர்பில் எந்த அனுபவமும் இல்லாத பிரதமர் ஹரிணி அமரசூரிய சிரேஷ்ட அரசியல் தலைவரான ரணில் விக்ரமசிங்க சொல்ல வந்த விடயத்தை புரிந்து கொள்ளாமல் அவரை விமர்சித்து வருவதை வன்மையாக கண்டிக்கிறோம். அரசு நிர்வாக நடைமுறை தொடர்பில் அவருக்கு ரணில் விக்ரமசிங்கவிடம் கற்றுக்கொள்ள முடியாதென்றால் ஜனாதிபதி அனுரகுமாரவிடமாவது கற்றுக்கொண்டு பதிலளிக்க வேண்டும் என புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் நிமல்கா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள புதிய ஜனநாயக முன்னணி தேர்தல் வழிநடத்தல் காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இம்மாதம் 14 நடைபெறவுள்ள பொதுத் தேர்தல் நிறைவடைந்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுமுறைக்காக தான் வெளிநாட்டுக்கு பயணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். கொழும்பு ஆர்கிட் வளாகத்தில் நடைபெற்ற இளைஞர் சந்திப்பொன்றில் ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். விசா இன்றி சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த 2 வெளிநாட்டு பிரஜைகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டி சுற்றுலா போலீஸ் பிரிவினர் தெரிவித்தனர். கண்டி சுற்றுலா போலீஸ் பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் பொழுது சந்தேக நபர்கள் கண்டி பூவெலிகட பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். 22 வயதுடைய இத்தாலிய பிரஜையும் 32 வயதுடைய பிரித்தானிய பிரஜையும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக கண்டி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புதிய அரசாங்கத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை தனிப்பட்ட பணியாளர்களாக நியமிக்க முடியாது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கம்பகாவில் தேசிய மக்கள் சக்தியின் மகளிர் அணி ஏற்பாடு செய்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். புதிய நாடாளுமன்றத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள் குறைக்கப்படும் என்றும் அவர் இதன்போது மேலும் தெரிவித்திருந்தார். புலனறுவை சிவனப்பட்டி பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கி மூதாட்டியொருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றது. உயிரிழந்தவர் புலனறுவை சிவனப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 71 வயதுடைய மூதாட்டியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த மூதாட்டி தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் சிறிய கடையொன்றை நடத்தி வந்த நிலையில் சம்பவத்தன்று தன்னுடைய கடையில் உறங்கிக் கொண்டிருந்தார். இதன்போது கடையை உடைத்துக் கொண்டுள்ள காட்டு யானை இந்த மூதாட்டியை பலமாக தாக்கியுள்ளது. காயமற்ற மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உங்களை மக்கள் நிராகரித்து விட்டார்கள், நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள், எனவே வீட்டில் இருந்து ஓய்விடுங்கள். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா. அரசமைப்பை எப்படி மீறுவது என்பது பற்றித்தான் ரணிலிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேர்தல்களை ஒத்திவைத்தவருக்கு ஜனநாயகம் பற்றி கதைக்க உரிமை கிடையாது. எனவே அரசமைப்பு மற்றும் ஜனநாயகம் பற்றி எமக்கு ரணிலின் ஆலோசனை தேவையில்லை. தேர்தலில் தோல்வியுற்றால் வீட்டில் இருக்க வேண்டும், அதை விட்டு மீண்டும் அரசியலுக்கு வந்து நகைச்சுவையாக மாறக்கூடாது என்று ரில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு தூதரக சேவை முழுமையாக மறுசீரமைக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த ஆட்சி 3 கவலாது என்றும் நாட்டை மீட்டுவிட்டு திரும்பி பார்ப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். நுவரலியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வரலாற்று ரீதியாக இலங்கையின் மீனவ சமூகத்தின் தாயகமாக சிறந்து விளங்கும் திருகோணமலை நகரத்தில் மீன்பிடித்தல் என்பது ஒரு தொழில் மாத்திரமல்ல, ஒரு வாழ்க்கை முறையாகும். இது பழங்கால பாரம்பரிய செய்து வருகின்ற தொழிலாகும்.
பல்லாயிரம் குடும்பங்களுக்கான வாழ்வாதாரத்தை இது வழங்குகிறது என இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா தெரிவித்தார். இலங்கை மற்றும் இந்தியாவின் நட்புறவை மேம்படுத்தும் நோக்கத்தில் இந்திய தூதரகத்தால் திருகோணமலையில் உள்ள 21 ஆழ்கடல் மீன்பிடி மீனவ சங்கங்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு திருகோணமலை கடற்றொழிலாளர்கள் தொழிற்சங்கத் தலைவர் ரவிக்குமார் தலைமையில் திருகோணமலை திருக்கடலூர் மீனவர் வர்த்தக சங்க கட்டிடத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா கலந்து கொண்டு மீனவர்களுக்கான உபகரணங்களை வழங்கி வைத்து உரையாற்றிய போதே இவ்வாறு தெரிவித்தார். எதிர்வரும் 14 தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 26 தேதி முதல் நவம்பர் 3 தேதி வரையான பகுதியில் 1535 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கு 376 முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 1109 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 15 முறைப்பாடுகளும் மீறிய விடயங்கள் தொடர்பில் 35 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆட்காட்டிவழி மாவீர துயிலம் இல்லத்தில் சிரமதான பணிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டன. இம்மாதம் 27 தேதி மாவீர நினைவு தினம் கூறப்பட உள்ள நிலையில் மாவீர துயிலம் இல்ல ஏற்பாட்டுக் குழுவால் இந்த சிரமதான பணிகள் இடம்பெற்றுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை ஆட்காட்டிவழி மாவீர துயிலம் இல்லத்தில் மாவீரர்களின் கல்லறைகளுக்கு மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டு அதன் பின்னர் சிரமதான பணிகள் இடம்பெற்றிருந்தன.